என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம், வாழ்க வளமுடன். இப்போ ப்ளவுஸோட முன்பக்கம் கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, மேலே ஷோல்டரு பிடிக்கிறதுக்கு போக கீழே 6 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் கம்மியாக கட் பண்ணணும். இப்போ ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க, கை அக்குள் பகுதி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட பேக் பக்கம் உயரத்துலேருந்து பின்பக்க உயரத்துலேருந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அதுக்கு கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த பேட்டர்னை நம்ம எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்பக்கம் கழுத்து வெட்டும் போதும் 1/4 இன்ச் க்ராஸ் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நீங்கள் 1/4 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் இங்கே என்ன கேப் இருக்குதோ, இப்போ 3.75 இருக்குது இந்த பக்கம் கீழே கேப்பு, அதே 3.75 இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே ரவுண்டு கட் பண்ணும்போது இந்த சைடை விட இந்த சைடு நமக்கு 1/2 இன்ச் மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து 1 இன்ச் கீழே, அதாவது ஷோல்டருக்கு மேல் பக்கம் ஷோல்டருக்கு நேராக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கம் உயரம் சரியாக நமக்கு 12 இன்ச் வந்திருக்கு. நம்ம முன்பக்கம் உயரம் 12 இன்ச், அதாவது ப்ளவுஸோட உயரம் வந்து 13.5, முன்பக்கம் கப் சைஸ் இறக்கம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச். இப்போ மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறது போக நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிறது ரெடி பார்த்தீங்கன்னா 12.5 வருது, பிடிச்சி தைக்கும்போது 12 வரும், இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டரோட சென்ட்ரு பகுதி 1/4 இன்ச் தள்ளிக்குங்க. இப்போ இதிலேருந்து ரெடி வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலே 1 இன்ச்சு, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கப் சைஸோட சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போ இதிலேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சும் இந்த பக்கம் 1 இன்ச்சும் வந்து நம்ம கப் டாட் கீழ்ப்பக்கம் டாட் பிடிக்க மார்க் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 இன்ச்சுக்கு வந்து கீழ் டாட்டு பிடிக்க போகிறோம். 2 இன்ச்சுக்கு வந்து கீழ் இந்த அளவுக்கு வந்து 2 இன்ச்சு கீழ் டாட் பிடிச்சிங்கன்னா
போதுமானது. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக டாட் பிடிக்க போகிறோம். ஒரு இன்ச்சு இதுலேருந்து ஒரு இன்ச்சு விட்டுட்டு இதில் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு டாட்டு. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்குள் பகுதி இந்த வி ஷேப் இந்த மாதிரி கோடு போடும்போது இந்த வி ஷேப்பை விட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சுக்கு மேலே நீங்கள் டாட் வந்து வச்சுக்கலாம். இந்த இதுலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் டாட் வச்சுக்கலாம், அதுவும் சரியாக வரும். பாருங்கள் இப்படி கோடு போடும்போது நேர் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு வந்து இந்த டாட்டும் வந்து உங்களுக்கு வரும். இதுவும் அதே மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மேலேயே நிறுத்திக்கணும். இப்படி நிறுத்தும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் சென்டர் பாயிண்ட் வரும். இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு முன்பக்க அளவு. இதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு அகலம் வந்து 2.5 இன்ச் நமக்கு வந்து பட்டி தேவை. இப்போ இதில் கம்மி தாச்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த 2.5 இன்ச் வர மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏற்கனவே இங்கே ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். கீழ்ப்பக்கம் டாட்டு இது கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட் அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு 2 இன்ச்சு வந்து பிடிச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு கப் சைஸ் கொஞ்சம் லூஸ் பத்தாது, 2 இன்ச்சு வச்சா பத்தாதுன்னா நீங்கள் வந்து இதை இன்னும் கூட ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இங்கே போதும், இங்கே அதிகமாக பிடிச்சா எனக்கு இடுப்படவு பத்தலை அப்படின்னும் போது எனக்கு கப்ளூஸ் அதிகம் வேணும்னா இந்த இடத்துல 4வது டாட்டு இதுக்கு நேராக வந்து நீங்கள் 4வது டாட்டு ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு கப்ளூஸ் வந்து அதிகம் கிடைக்கும். அப்படி 4வது டாட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 2.5 இன்ச்சு ரெடி வச்சோம் பட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு அகலம் வரும், சரிங்களா. 4வது டாட்டு இந்த இடத்துல பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ 2.5 வச்சுருக்கோம், ஏற்கனவே நாம் 1.5 வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது பார்த்தினா நேரத்தில் உங்களுக்கு அகலம் 3 இன்ச்சு வரும். இந்த பக்கம் 3 இன்ச்சுன்னா இந்த பக்கம் 3.5 இன்ச்சு வரும், பட்டி கொஞ்சம் அகலமாக வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லைனா நீங்கள் இன்னொரு 1/2 இன்ச்சு இறக்கி கீழே இறக்கி கட் பண்ணி கூட நீங்கள் 1/2 இன்ச்சு இங்கே டாட் பிடிச்சிட்டு இங்கே 2.5 இன்ச்சு பட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த கட்டிங்க்கு நாம் ஏற்கனவே கிளாஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். சேம் பாருங்கள், கீழே 1.5 இன்ச்சு கேப் வருது, இதே மெஷர்மெண்ட்டு தான். இந்த சென்டர் கோட்டுக்கு இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் 1/2 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி ரவுண்டு கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சு நவுந்து வந்து சென்டர் பாயிண்ட் நமக்கு நவுந்து வரும். ஆனால் சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும். இந்த டாட் மடித்து தையல் போடும்போது பாருங்கள் இந்த ரவுண்ட் அளவு ரெண்டையும் ஒன்றா வச்சு தையல் போடணும், சரிங்களா. இப்படி வச்சு தையல் போடக்கூடாது, இது ஒன்று மேலேயும் ஒன்று கீழே வச்சு தையல் போடக்கூடாது. ரெண்டையும் இந்த ரவுண்டு ஷேப் ரெண்டும் இந்த டாட் பிடிக்கிற தவிர கரெக்டாக வரணும், சரிங்களா. கொஞ்சம் 1/2 இன்ச் இந்த இடத்துல என்ன பண்ண வந்தாலும் இந்த இடத்துல பிடிக்கும்போது இந்த ஷேப் வந்து ரெண்டும் ஒரே தவிர வந்து ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி ரவுண்டு டாட் பிடிக்கும்போது பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு கை அளவும் பட்டி அளவும் நம்ம இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணலாம். கையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு கை பிடிச்சி தையல் போகிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருங்க, 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே
நீங்கள் மடித்து, அதாவது சாதா ப்ளவுஸ், சாதா ப்ளவுஸ் வந்து கை எம்மிங் பண்ணுறதுக்காக மேலே ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம், நீங்கள் 1.5 இன்ச்சு வேணாலும் விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பட்டி அகலம் எவ்வளோ தேவையோ, கை பட்டி அகலம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்குங்க. நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ரவுண்டு சுற்றளவு கட் பண்ணுறதுக்கு 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை லூஸ் பார்த்தீங்கன்னா, கை லூஸ் 1.5. நம்ம அதுக்கு மேலே நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் ஏற்கனவே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம், அந்த 1.5 இன்ச்சு வந்து இதில் சேர்த்திக்கலாம். இங்கே 5.25னா இங்கே 6.25 வச்சுக்குங்க, 1.5 இன்ச்சு இதுக்கும் கூட்டிக்கலாம். இந்த கோடு போடும்போது இதில் ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு கிராஸாக கோடு போடுங்க. இந்த கோட்டை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கங்க. கைக்கு வந்து தையல் போடும்போது இந்த மாதிரி தான் தையல் போடணும். இப்போ கை அளவு பார்த்தீங்கன்னா கீழே ரவுண்ட் அளவு நமக்கு 14 இன்ச்சு வரணும். பாருங்கள், சரியாக வந்து 14 இன்ச்சு வருது. அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கையோட கீழ்ப்பக்கம் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு நேரம், அதாவது கை சுற்றளவுக்கு கோடு ஒன்று போட்டுக்குங்க. போட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இப்படி நல்லா மேலேயும் கீழேயும் வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கை ஷேப் பாருங்கள், நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும். இதுமாதிரி சென்டரில் கோடு போட்டு இந்த ரவுண்ட் அளவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரணும், சரிங்களா? ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி எடுக்கிறது கடைசி வரைக்கும் வரணும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே கொண்டு போகணும். இது நார்மலாக எல்லாருக்கும் கட் பண்ணக்கூடிய அளவு, 1.25 இன்ச்சு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணால் போதும். இதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்குள் பகுதியில் நிறைய சுருக்கம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் இந்த சென்ட்ரு பாயிண்ட், அதாவது இந்த கையோட சென்ட்ரு பகுதியில் நீங்கள் இன்னும் கூட வந்து இந்த இடத்துல குறைஞ்சி எடுக்கலாம். அப்படி இப்போ நமக்கு இதுதான் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போ இதை நம்ம ஷோல்டரு பிடிச்சி தைக்க போகிறோம். இப்போ இதிலேருந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பாருங்கள், பாடி மெஷர்மெண்ட்டும் கையில் இருக்கிற
ரவுண்ட் அளவு சுற்றளவும் கரெக்டாக வந்து வருது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வந்து கை வந்து அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் கண்டிப்பாக வரவே வராது. எப்பயுமே இதை கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணுங்கள், தேவைன்னா காலிஞ்சி இறக்கி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்த லென்த்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வருது, அதில் 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு நம்ம 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 2.5 கே பட்டியினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ரெடி வந்து 2.5 இன்ச்சு நம்ம பார்த்தோம். பட்டியினுடைய அகலம் ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 2.5 இன்ச்சு பார்த்தோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா கீழே 1/2 இன்ச்சு பட்டி மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ரெடி வந்து 2.5, மேலே ஒரு 1/2 இன்ச்சு 2.75 ரெடி வந்து அதுக்கு மேலே வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு பார்த்திங்கன்னா 3.5 வருது. இதே அளவை 1/2 இன்ச்சு கூட்டி இந்த இடத்துல 4 வச்சுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு பட்டியோட அகலம் 2.5, மேலே ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ண வேண்டி வரும், அதுக்கும் சேர்த்து 2.75, மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா இது 3.5 இன்ச்சு வருது, சரிங்களா. இப்போ இது கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மொத்தம் லென்த்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வருது. இப்போ இதில் கீழேயும் மேலேயும் பிடிச்சி தைக்கிறது போக பார்த்திங்கன்னா இதில் 2.75, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3.25 வரும், 1/2 இன்ச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் சேர்ந்து வரும். இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் அளவு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சில் வந்து நமக்கு டாட் வரும், சென்டர் டாட் வந்து 3.5 இன்ச்சில் வரும். 3.5 இன்ச்சுங்க மார்க் பண்ணிங்க, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கங்க. இது அப்படியே சென்ட்ரு பாயிண்டில் 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இது கீழ் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு, இது மேல் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெடி 2.75 வருது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு சேர்ந்து 3.25 வருது. இப்போ நம்ம ஷோல்டர் பதிய கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதுலேயும் வந்து இதில் நம்ம பிடிச்சி தைக்க போகிறோம். இந்த பிடிச்சி தைக்கிறது ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கலாம். வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் சைடும் வந்து கரெக்டாக வந்து 2.75 இன்ச்சு சரியாக வரும். நீங்கள் டாட் பிடிக்கும்போது இந்த பட்டி அகலம் உங்களுக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா சைடு ஜாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு சரியாக அமையும். நம்ம 33 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு கட்டிங் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். எல்லா அளவுக்கும் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்டு இருங்க. உங்கள் கேள்விக்கான விடை அத்தனையும் நம்ம வீடியோவில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பேப்பர் கட்டிங், இதை நேர் கட்டிங்காகவும் போட்டுக்கலாம், கிராஸ் கட்டிங்கும் இதிலேயே நீங்கள் போட்டுக்கலாம். மேலும் இந்த வீடியோவோட முதல்
பாகத்தை பார்க்காதவங்க இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இந்த இடத்துல இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா முதல் பாகத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போயும் இந்த வீடியோவோட முன்பாகத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது டைலரிங் தொழில் புதுசாக கற்றுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க்கெல்லாம் அமைச்சு விடுங்க, அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.